நடந்து போய்கிட்டு அதுவும் இல்லாம கடையிலயும் ரொம்ப நேரம் நின்னுகிட்டு எதுக்குமா? பேசாட்டுக்கு நீ படிக்க மட்டும் போமா, நான் ஏதாவது வேலை செஞ்சு பாத்துக்கறேன். அம்மா, உங்ககிட்ட நான் கால் வலின்னு இதுக்குதான் நான் சொல்றதே இல்ல. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லாதீங்க, உங்களுக்கே உடம்பு முடியல, கம்முனு இருங்க வீட்டோட. இல்லம்மா, அப்பா நம்மள விட்டுட்டு போனோனையும் இந்த உலகத்துல உள்ளவங்களா இருக்கட்டும், உங்க சொந்த பந்தமா இருக்கட்டும், அப்பாவோட சொந்த பந்தமா இருக்கட்டும், எல்லாரும் நம்மள எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க. அவங்க முன்னாடி உங்களை நல்லா வச்சுக்கணும்னு நானும் தம்பியும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க சும்மா வேலைக்கு போற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கம்முனு வீட்டோட இருங்கம்மா. நாளைக்கு நேரம் நான் அங்க இருப்பேன். ஆமாக்கா, நீ அங்க போயிட்டனா எனக்கு கஷ்டமா இருக்கும். பேச்சு துணை கூட ஆள் இல்லாம பேசாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு அங்க வந்து நீ இருந்துரு. அப்பதான் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் வாரமே என்னன்னு தெரியும். எனக்கு அங்க வரணும்னு ஆசையத்தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இவங்களுக்கு என்னை விட்டா யார் இருக்கா? இப்படி பார்க்கும் போது இந்த குடும்பத்தை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. இன்னும் என்ன பாத்துக்கிற மாதிரி பார்த்தா அவ்வளவுதான், இந்த குடும்பத்தை விட்டு வெளியவே வரமாட்டேடி. சரிக்கா, பாய வச்சு விடுறேன், படுப்போமா? சரி, பாய எடுத்துட்டு வா. அக்கா, படிக்கிறியா? அம்மா, மாறன் வந்துட்டான். என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? ஆமாக்கா. என்னப்பா இம்பட்டு நேரம் ஆகுது, கொஞ்சமா நேரமா வரலாம்ல? நேரமா வரலன்னு தான் பார்த்தேன். அதுவும் இல்லாம கடை முதலாளிக்கு ஒருத்தவங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரமா ஒரு ஆள் அனுப்பி விடுங்கன்னு. அதனாலதான் நான் போயிட்டு வரதுக்கு மணி ஆயிடுச்சு. சரி சரி சரி, கை கால் முகம் கழுவிட்டு வா, சாப்பிடுவ. நீங்களும் அக்காவும் சாப்பிட்டீங்களா? உன்னை விட்டுட்டு என்னைக்கு நாங்க தனியா சாப்பிட்டுருக்கோம், எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடணும். நான் வரதுக்கு நேரமா வந்தா நீங்க சாப்பிட்டு படுக்கலாம்ல? அடரடா, அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இந்தாங்கம்மா டிஃபன் பாக்ஸ். போய் கை கால் முகம் கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா. சரிம்மா, புக்கெல்லாம் எடுத்து வையே, சாப்பிட்டு படிச்சுக்கலாம். ம், சரிம்மா. எனக்கே ஆசையா இருக்குமா, எத்தனை நாள் ஆயிடுச்சு உங்க கையில உருண்டை சோறு சாப்பிட்டு. உருண்டை சோறு சாப்பிடலாமா? என்ன பிள்ளைங்க நீங்க, கொஞ்ச நாயா இருக்கு. பரவாயில்லம்மா, உருண்டை சோறு குடுங்க. சரி சரி, நான் வந்து உட்காருங்க. சரி, முதல்ல யாருக்கு வேணும்? அம்மா, எனக்கு. முதல்ல அக்காவுக்கு கொடுத்துருவோம், அப்புறம் உனக்கு கொடுக்குறேன். சரியா? சரி, அக்காவுக்கே கொடுங்கம்மா.
இந்த சின்ன பொண்ணு. அம்மா எனக்கு சின்ன உருண்டை இல்ல பெரிய உருண்டையா வேணும். சரிப்பா சரிப்பா, புடிச்சு தாரேன். இந்த அம்மா. அம்மா எனக்குமா? தரேன் தரேம்மா. இந்த அம்மா எனக்கு. இந்த இரு இரு இரு. சின்ன வயசுல எப்படியோ இன்னமும் நீ அதே மாதிரி தான் இருக்கப்போ. நான் எப்பயுமே அப்படிதான் இருப்பேன். அம்மா நீங்க சாப்பிடலையா? நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் சாப்பிடுறேன். மா சாப்பாடு கம்மியா தானே இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா அம்மா சொன்னாலே கேட்காது, நீ ஊட்டி விடுக்கா. ம், சரி. இந்த எங்கம்மா சாப்பிடுங்க. அந்த மனுஷன் என்னை விட்டு போகும்போது எங்களுக்கு எந்த ஒரு சொத்து சுகத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகல, எந்த சொந்த பந்தமும் கொடுக்கல. ஆனா எனக்குன்னு ரெண்டு கண்ணுங்களை கொடுத்துருக்காரு. இதுங்களுக்கு முன்னாடி என்ன சொத்து என்ன பத்து, இதுங்க பாசம் ஒண்ணு போதும். அக்கா நீ மட்டும்தான் ஊட்டுவியா? இப்ப அம்மாவுக்கு நான் ஊட்டுறேன். டீ வச்சிட்டியா என்ன? என்ன மகா எழுந்துட்டியாமா? நீ பாரு, அதிக நேரம் பாக்காதமா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பேசிக்கிட்டு அதத்தான் நான் சொல்றேன். சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன். சாப்பிடுங்க, எதுக்கு
தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்க தெரியுமா? தங்கம், அடுத்ததான் வரும்போது கண்டிப்பா இருந்துட்டு போறேன். வரும்போது உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன், சரியா? வீட்டுக்கு வந்து பெரியம்மா தேடக்கூடாது. அம்மா பேச்ச கேட்கணும், அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும், சரியா? நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். சரி பெரியம்மா. அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அம்மாவும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கால, படிச்சு முடிச்சோனையும் அம்மாவுக்கும் ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணும். சரி பெரியம்மா. நீ இந்த மகா இந்நேரம் பார்த்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது, கண்ணு கெட்டு போவோம், ஒழுங்கா படிக்கணும், சரியா? அதெல்லாம் நல்லா தான் பெரியம்மா படிச்சுட்டு இருக்கேன், போனே நோண்டிக்கிட்டு இருக்காத, சரியா? வீட்டு வேலையும் பார்க்கணும். நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வரதுக்கு வரேன், சரியா? ஆ சரியா, நான் கிளம்பிட்டு கூப்பிடுறேன், சரியா? பாத்து பத்திரம் வச்சறேன். என்னக்கா என்னவா? ஊருக்கு வரேன்னு சொன்னேல்ல, அதான் கிளம்பிட்டியாமா? வந்தேனே கூப்பிடுமா? நான் கூட்டிட்டு வர வரேன்னா அதான் சரிப்பா, நான் வந்துட்டு கூப்பிடுறேன். சரிக்கா, சாப்பிடு. எவ்வளவுதான் நேரமா கிளம்பலாம்னு பார்த்தால் மணி ஆயிடுது. அக்கா பைய குடுக்கா, நான் தூக்கிட்டு வரேன். அட கம்முடுமா, இது என்ன வெயிட்டாவா இருக்கு? ரெண்டு சா துணி இதுக்கு என்ன வெயிட்டாவா இருக்கு? நான் தூக்கிக்கிறேன். என்னங்கம்மா வேலை கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க வேலை கிளம்பிட்டேன். நீங்க எங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாமா ஊருக்கு கிளம்பியாச்சு. இருந்துட்டு போலாம்ல, ஏன் வந்த உடனே கிளம்புறீங்க? இருந்துட்டு போலாம் தான், ஆனா அங்க போய் வேலை வெட்டி பார்க்கணும், பையனுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கும், அதனால அவங்களுக்கு சிரமம் இல்ல அதான். ஓ சரிங்க. தங்கச்சி தான், நல்லா பாத்துக்கங்க. ஏதாவது ஒண்ணுனாலும் கொஞ்சம் பார்த்து அனுசரணையா இருந்துக்கங்க. உங்களை எல்லாம் நம்பிதான் விட்டுட்டு போறேன். ஐயோ அதுக்கு என்னங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா நான் இருந்தேன்னா ஏதோ பேச்சு துணைக்கு இருக்கும், நானும் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அண்ணாட கணக்கா இருப்பா. பேசுங்க எதுவும் இல்லாம, சரிங்களா? ம், சரிங்க. சரி நான் வரேங்க. ஆ போயிட்டு வாங்க. எதுக்கு உங்களை மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கேன், வா போவோம். சரிக்கா. பரவாயில்ல, அவங்க தங்கச்சி மேல எம்பிட்டு பாசம். ஏ பத்திரகாளி, இப்ப எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? அக்கா இருந்துட்டு போக்க, நீயும் போயிட்டு போயிடுங்க. யாரு, நான் வராமைய போறேன், வந்துட்டு வந்துட்டு தானே போய்கிட்டு இருக்கேன், அப்ப என்னதுக்கு சும்மா அழுதுகிட்டு இருக்க? அக்கா நீயும் போயிட்ட, பிள்ளைங்களும் போயிடுச்சுன்னு வீடே வெறிச்சோடி போயிருக்க. இருக்கா போகாமலக்கா நாளைக்கு. இங்க பாரு அழுதுகிட்டு இருக்காத, சொல்லிவிட்டேன், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. நான் வாரேன்னு சொல்றேன். ஜா சும்மா அழுதுகிட்டு இருக்காத, கண்ணை தொட முதல்ல. என்னதான் இவ்வளவு அடிக்கடி பார்த்துட்டு போனாலும் என்னைக்குமே கிளம்பும் போது மட்டும் மனசு என்னமோ மாதிரி ரணமா தான் இருக்கு. இந்த ஆட்டோ வந்துருச்சு, சோ பைய கொடு. அக்கா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போக்கா. ஏண்டி கிளம்பியாச்சு, இனிமே எங்க இருந்துட்டு போறது? நான் அடுத்த வாரத்துல வாரேன். ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 800 ரூபாய் நீ கை செலவு வச்சுக்க.
அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்ககிட்ட காசு இருக்குது என்னமோ, நீ பாட்டுக்கு சும்மா இங்க குடுத்துக்கிட்டு இருக்க. அடியே காசு எல்லாம் இருக்குடி, என்கிட்ட இல்லாமையா நான் குடுக்கறேன். இந்த அப்படி கேக்கா வேணாம் கவிடக்கா, கைய காசு புடின்னு சொல்லிட்டேன், காசு மட்டும் வாங்கலாம் அடி வெளுத்து போடுவேன். அழுதாடி சும்மா அழுதுகிட்டு இருந்தேன், அப்புறம் அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா பிள்ளைங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு நீ மீதி காசு வச்சுக்க. அந்த மனுஷனுக்கிட்ட அதுக்கு இதுக்குன்னு கொடுக்காம உனக்கு தேவையானதை வாங்கிக்க, சரியா? சரிக்கா. போயிட்டு வரேன், பார்த்து பத்திரம், சரியா? வேலை எழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காத, உடம்பு முடியாம படுத்துக்காத, சரியா? ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போன் பண்ணி வந்துடுறேன். சரிக்கா.